மருத்துவ மேற்படிப்பு மாணவர் சேர்க்கை முறைகேடு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டது சரியானதே என்று உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்வுக்குழு முன்னாள் செயலாளர் செல்வராஜன் மேல்முறையீட்டு வழக்கை முடித்து வைத்தது தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம். விவரங்களை வழங்குவதற்காக நிகரார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரங்களை பதிவு கொள்ளலாம். கடந்த 2020-21 பகுதியாண்டுக்கு மருத்துவ மேற்படிப்பில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 113 காலியிடங்களில் கலந்தாய்வு நடத்தாமல் 90 இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டதாக கூறி மருத்துவர்கள் சங்க குமார் கீதாஞ்சலி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் பதவி பெறாதவர்களை மருத்துவ மேற்படிப்பில் சேர்த்ததற்கு மருத்துவக் கல்லூரி இயக்குநரக அதிகாரிகளுக்கும் தனியார் கல்லூரிகளுக்கும் இடையிலான சதியின் பின்னணியில் உள்ள நபர்கள் யார், கல்லூரிகள் வசூலித்த பணம் எவ்வளவு என்பதை விசாரித்து சிபிசிஐடி போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி சிபிசிஐடி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் தனியார் கல்லூரிகளின் நிர்வாக இடஒதுக்கீட்டு இடங்களுக்கு கலந்தாய்வு நடத்தாமல் மாணவர் சேர்க்கை நடத்த மருத்துவ மேற்படிப்பு தேர்வுக்குழுவினுடைய அப்போதைய செயலாளர் செல்வராஜன் தான் காரணம் எனவும் அவர் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனையடுத்து இந்த முறைகேட்டில் தொடர்புடைய அடையாளம் தெரிந்த அடையாளம் தெரியாத நபர்களுக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் இடையே எதிராக வழக்கு பதிவு செய்யும்படியும் மருத்துவக் கல்லூரி இயக்குநரக அதிகாரிகளுக்கு எதிராகவும் சம்பந்தப்பட்ட துறையினருக்கு எதிராகவும் விசாரணை நடத்த சிபிசிஐடிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவிற்கு எதிராக செல்வராஜன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு தலைமை நீதிபதி அமர்வில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் இன்றைய உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நீதிபதிகள் செல்வராஜன் அவரது அந்த மனுவை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதாவது மருத்துவ மேற்படிப்பு மாணவர் சேர்க்கை முறைகேடு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை உத்தரவிட்டது சரியானது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தேர்வுக்குழு முன்னாள் செயலாளர் செல்வராஜன் அந்த மேல்முறையை உத்தரவிட்டிருக்கிறார்கள். துறை ரீதியான விசாரணையை, அதாவது செல்வராஜனுக்கு எதிரான துறை ரீதியான விசாரணையை 6 மாதங்களில் முடிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். மேலும் செல்வராஜனுடைய பென்ஷன் பலன்களை நிறுத்தி வைத்து பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டாண்டிங் ஆன விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.